அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த பதிவில் அதாவது பொதுவான 5 விஷயங்கள், பொதுவான 5 ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்ட்ஸ் வந்து முன்னாடி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக இதை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம கோல்டன் கேட் SSS யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்னா மழை, அதாவது ரெயின். இந்த மழை வந்து எங்கோ ஆகாயத்தில் மேகங்கள்லேருந்து வருதுன்னு சொல்லணும். ஆனால் அதனுடைய கிலோமீட்டரோட ஒரு கிலோமீட்டருக்கு வேகத்தின் அளவு பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் ஸ்பீடாக அது வருது அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 7 மைல் ஸ்பீடாக வருதுமா அந்த மழை துளிகள், மழை நீர். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிராஃபிக்கு இல்லை வெஹிக்கிள்ஸுக்கு பின்னாடியெல்லாம் ரெட்டு கலர் தான் பல்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் ரெட்டு கலர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிவப்பு நிறத்திற்கு பார்த்திங்கன்னா அலைநீளம் மிக அதிகமாக இருக்கும். எல்லா கலரும் கம்பேர் பண்ணுறப்போ அதனுடைய அலைநீளம் சிவப்புக்கு அதிகம். சிவப்பு கதிர்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா சிதறாமல் நெடுந்தொலைவுக்கு தெரியும். அதாவது ஸ்கேட்ரிங் சிதறாமல் வந்து ரொம்ப தொலைவுலேருந்து பார்த்தா கூட ரெட்டு வந்து பளிச்சுன்னு தெரியும் சிதறாமல். அதனால தான் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டாப்பு இண்டிகேட்டர்கள்லாம் வந்து ரெட்டு கலர் யூஸ் பண்ணுறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த கலரின் அலைநீளம் அதிகம். இப்போ 3வது பாயிண்ட்டு, கிரிக்கெட் விளையாட வீரர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வெள்ளை, அதாவது ஒயிட் கலர் ஆடை அணிவார்கள். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை நிறம் வெப்பத்தை வந்து திசை திருப்பும் தன்மை அதிகமாக இருக்கும். அதாவது வாங்கிக்கிட்டு திசை திருப்பணும். அதே டைமில் உறிஞ்சும் தன்மை மிக குறைவாக இருக்கும். என்னதான் வெப்பம் வந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக தான் உறிஞ்சுமாம்மா. ஸோ திசை திருப்பும் தன்மை அதிகம், உறிஞ்சும் தன்மை குறைவு. ஆகையால் நான் வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது அரசியல்வாதிகளுக்கு தெரியுமான்னு பார்த்தா என்னை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க ஏதோ ஒரு இதுக்காக தான் போகிறாங்க. அதை நான் பின்னாடி வீடியோவில் எப்போன்னா சொல்கிறேன். இப்போது 4வது பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். அதாவது பென்சிலினை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு அழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணீர் விட்டு அழுது விடுங்கள், அப்படியே அந்த மனசில் போட்டு வேதனை வச்சுக்கிட்டு அழாமல் இருக்காதீங்க. அப்படி நீங்கள் அழுதிங்கன்னா அழுதால் உங்களுக்கு வந்து ஜீரண சக்தி நல்லா நடக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க, புண்கள் இருந்த ஆறும், காயங்கள் ஆறும், இப்படிப்பட்ட சீக்கிரமாக ஆறும்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நல்லது. இன்னும் சொல்லப்போனால் கண் வந்து ரொம்ப சுத்தமாகும். யாரானோ ஒரு குழந்தையோ யாராவது ஒரு நபர் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி ரொம்ப அழுது போயிருக்கு அந்த கண்ணுங்களை பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண் சுத்தமாக்கமானதும் இருக்கும். அதனால் அழுணும்னு நினச்சா அழுதுருங்க, அதை அடக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2வது உலகப் போர் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த 2வது உலகப் போர் நடக்கும்போது ஹிரோஷிமா நாகசாகி ஜப்பானில் வந்து 2 இடத்துல பாம்பு போட்டாங்க. அந்த ஹிரோஷிமா மேலே பாம்பு போடுறதுக்கு ஒரு அணுகுண்டு போடுறதுக்கு பிளான் போட்டு ஒரு விமானம் சென்றது இல்லையா, அந்த விமானம் வந்து டைரெக்டாக அங்கே போயிடல. அந்த பாம்பு எடுத்துக்கு சென்ற விமானம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹவுரா பிட்வீன் கராக்பூர் இந்த இடைப்பட்டில் ஒரு விமானத்தளம் இருக்குது, அங்கே வந்து நின்றுட்டு போச்சம்மா. இப்போது இது போல் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் இந்தியாவிலேருந்து 15க்கும் மேற்பட்ட விமானத்தளங்களை வந்து நேச நாடுகள், அதாவது போர் விமானங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கம்மா. அது எப்படியோ இந்தியா வந்து அதிர்ஷ்டமான ஒரு நாடுன்னு சொன்னோம். அந்த விமானத்தில் இருக்கிற அணுகுண்டு அங்கே இந்தியாவிலே எங்கன்னா வீழ்ந்துருந்ததுன்னா இந்தியாவில் இன்றைக்கி ஜப்பானில் இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை, புல் பூண்டு கூட வளர்ந்துருக்காது. இப்போது இந்த 5 பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம். இது போல் ஃபேக்ட்ஸு இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் நியூஸ் நீங்கள் பார்க்கணும்னு லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு போடுங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.